taste the daily. ஆவடி குமார் சார், தினசரி நாளேடுகளை பெறட்டினாலும் சரி, நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி, அங்கே ரெண்டு பேர் வெட்டுறாங்க, இங்கே வெட்டுறாங்க, நீதிமன்றத்துக்குள்ளே வெட்டுறாங்க, வழக்கறிஞரை வெட்டுறாங்க, என்ன சார் இது? ஏதோ காய்கறி வெட்டுற மாதிரி போனால் வந்தால் வெட்டிகிட்டு இருக்கிறாங்களே, என்ன தான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில், என்ன தான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு? இல்லை, வெட்டுறது நடக்குது, என்ன தான் நடக்குதுன்னு கேட்டீங்கல்ல, வெட்டுறதுக்கு உரிய பயிற்சி நடக்குது, அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய என்ன ஒலிம்பிக்கா? ஆமாம், அரிவாள் வெட்டு. ஒலிம்பிக்கில் கூட போய் வெட்டிட்டு வந்துட முடியுமா? இல்லை, அரிவாள் வெட்டு, இப்போ துப்பாக்கி சுடுதல் இருக்குல்ல, அந்த மாதிரி அரிவாள் வெட்டு, கத்தி குத்து, அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? என்ன சார் இது, நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. விளையாட்டுத்துறை அமைச்சர் இதையும் ஒரு விளையாட்டை சேர்த்துருவாரோன்ற பயம் வந்துட்டு இருக்கு. இல்லை, பயப்பட வேண்டியதுதான் சார், அந்த பயம் வருது தான். அதனால் இது முழுக்க முழுக்க இன்றைக்கு வந்து மருத்துவமனையில் டாக்டர் வெட்டினாங்க, அவர் பொழைச்சிக்கிட்டார். இப்போ இந்த மல்லிப்பட்டினத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி, அவங்க பாவம் எல்லா பத்திரிகையிலையும் வந்து ஆசிரியர்னு போடுறாங்க, பட்டதாரி ஆசிரியர். அவங்க பட்டதாரி ஆசிரியர் இல்லை, அவங்க பகுதி நேர ஆசிரியர். பகுதி நேர ஆசிரியர்னு கூட அரசினுடைய நியமனம் இல்லை அவங்க. இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய ஆள் நியமிக்கப்பட்டது. அவங்களுக்கு மாத சம்பளம் வந்து 12,000 ரூபாய் தொகுப்பு ஊதியம்தான். அவங்க ஒரு நிரந்தர பணியாளர் கூட இல்லை. அவங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் இறந்தவங்களுக்கு 10,000 கொடுத்தாங்க. இவங்களுக்கு உடனடியாக 5,00,000 அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பாசிரியர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய வேண்டுகோள்னு செந்தில்குமார் அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன கேட்குறாரு, 25,00,000 கொடுங்க, இழப்பீடு கொடுங்க. அதையும் இந்த அரசாக கவனிக்கலை. கள்ளச்சாராய குடிச்சிட்டு செத்துருந்தா 10,00,000 கொடுப்போம், இவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்டு செத்தாங்க. இதை விட இந்த சென்னையில் 2 இடங்களில் இந்த மகாவிஷ்ணு ஒருத்தர் பேசினார். அவரை கைது செய்கிறதுக்கு முன்னே அவர் பேசிட்டாருன்னு சொன்ன உடனே, என் பேட்டைக்குள்ளே வந்துட்டியா, உன்னை விட்டனா பார், எங்கள் இது உள்ள கோட்டையிலேயே கையை வச்சுட்டேன்னு சொல்லி பேட்டை ரவுடி மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் சார். நான் அதுதான் சொல்கிறேன், அதுதான் அந்த அளவுக்கு அவருக்கு ஆவேசம் வந்தது. அது அதை நான் ஏற்றுக்கிறேன். அவருடைய ஆதகத்தை அவங்கவுங்க எந்தெந்த மொழியில் வெளிப்படுத்துவாங்களோ அந்த மொழியில் தானே வெளிப்படுத்துவாங்க. அவருடைய மொழியில் அவர் வெளிப்படுத்தினார், அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அவர் வந்து எங்கள் பேட்டைக்குள்ளே வந்துட்டேன், நான் விட மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இப்போ ஒரு இவருடைய பள்ளிக்குள்ள, அதுவும் அவர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூருக்கு பொறுப்பு அமைச்சரும் கூட, பொறுப்பு அமைச்சருக்கு அவர் மட்டும் இல்லை, பள்ளிக்கல்வித்துறையில் அவருடைய கோட்டை அது. அவருடைய பாணியில் சொன்னால் அவருடைய பேட்டை அவருடைய கோட்டை அது, அவருடைய பேட்டையில் இருக்க கோட்டைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போது அந்த கோட்டையில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்வோம். ஆசிரியர்களுக்கு இப்போதான் பாதுகாப்பு தருவாங்களாம், இனிமேல் எல்லா பள்ளிகளிலும் சிசிடிவி கேமரா வைப்போம், அதை சொல்கிறாரு. அப்போது இவ்வளோ நாள் வைக்கலன்றதை ஒத்துக்கிறாரு. நான் கேட்குறேன், இந்த ஒரு சாதாரண ஒரு மகாவிஷ்ணு பேசுனது சரியாக தப்பான்ற வார்த்தைக்கு நான் வரல. அது வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய அனுமதியோடு ஒரு நடத்தின நிகழ்ச்சி, அதில் போய் கலந்துக்கிட்டார். அதில் அவர் என்ன பேசுகிறாருன்றது ரெண்டாவது. ஆனால் அதையே என் பேட்டைக்குள்ளே வந்துட்டியான்னு வீர ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆசிரியருடைய படுகொலை ஆகட்டும், வழக்கறிஞர் வெட்டினதாகட்டும், மருத்துவ எல்லாமே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸில் நடக்கிறது தானே? அது பர்சனல் வெஞ்சன்ஸில் ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதை உடனே அரசு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரியா முறை? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அனுமதி வாங்கிட்டு ஒருத்தர் உள்ளே போய் பேசுன்றதே என் பேட்டைக்குள்ளே அனுமதி வந்துட்டேன்னு சவால் விட்டீங்க. இங்கே யாருக்கிட்ட அனுமதி வாங்கினு அவர் உள்ளே போனார், அப்போ அது திறந்த வழி. நீங்கள் பள்ளிக்கூடம் நம்ம வந்து அதை நினைச்சா கூட இவங்க வந்து ஒரு திறந்த வழியை வச்சிருக்காங்க. அங்கே வாட்ச்மேன் இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை, அங்கே ஒரு பள்ளிக்குள்ள வாத்தியார்களே இல்லை, நீங்கள் வாட்ச்மேன் இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, அதுதான், ஒரு பள்ளிக்குள்ள யார் கத்தி எடுத்துட்டு வந்தாலும் கேட்க போறது இல்லை, மழை தேட்டு வந்து வீசிட்டு போனாலும் வந்து இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கத்தி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கத்தி ஆரம்பிச்சு அவங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற ஒரு டீச்சரை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒரு
பத்து நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் வெட்டுறாங்க. அதுவும் எடுத்தவொன்னே ஆட்டை வெட்டுற மாதிரி கழுத்தில் வெட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்த பிறகு அதை ரசித்து கொலை பண்ணுறான். அதை சில இந்த சமூக ஊடகங்களில் ரசித்து ரசித்து கொலை பண்ணியிருக்கான். அப்போது எவ்வளோ பாதுகாப்போடு அங்கே அந்த பள்ளி நடக்குது. இதையெல்லாம் மாணவர்கள் பார்த்தாங்கன்றதுனால அவங்க ஒரு வாரம் லீவ் விட்டு கவுன்சிலிங் வைக்க போகிறாங்களா. அப்போது எவ்வளோ வன்மத்தோடு அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் பார்த்த மாணவர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க 1500 பேருன்னா. அப்போது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த அரசு பாதுகாப்பற்ற நிலையில் பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கின்ற அரசு இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குது? அதாவது ஏன் அரசு தான் காரணம் அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறீங்க? என்ன வாட்ச்மேன் வந்து அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்கவங்கள கேட்டில் வாட்ச்மேனை நின்று பார்க்க முடியும் யார் உள்ளே போகிறாங்கன்ட்டு. நீங்கள் சாதாரணமாக அரசு பள்ளிகளாக இருந்தால் கூட ஒரு முறையான பள்ளியாக இருந்ததுன்னா அந்த பெல் அடித்த உடனே வெளியிருந்து யாரும் உள்ளே விட மாட்டாங்க. ஒரு சில பள்ளிகளில் கேட்டை மூடிடுவாங்க. அங்கே பிடி மாஸ்டரோ யாரோ ஒரு தலைமை ஆசிரியரோ நின்றுக்கிட்டு மாணவர்களை திருப்பி அனுப்புவார் அல்லது அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு வர சொல்லி கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. இது தனியார் பள்ளிகளில் மட்டும் இல்லை, அரசு பள்ளிகள்லையும் பல பள்ளிகளில் நல்ல ஹெட்மாஸ்டர் உள்ள இடங்களில் அது நடந்துகிட்டு இருக்கு. ஹெட்மாஸ்டர் இல்லையே, அப்புறம் யார் தான் வந்து என்ன தான் பண்ணுறது? எதை எடுத்தாலும் குறையாக தான் வச்சுருக்காங்க. நான் திரும்ப வரேன் சார். ஆவடிக்குமார் சார், இதே மாதிரி நிலைமை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா மக்கள் அச்சத்திலேயே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இல்லை, மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு இவங்க கூட இருக்கிற கள்ள உறவுனாலே இவங்களை இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. வேறு ஒரு மத்திய அரசாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு இவங்க வந்து இந்த ஆட்சியில் தொடர முடியாது. 356 இல்லைனாலும் வேறு சில சட்டங்கள் வடிவாக கள்ள உறவு யாருக்குன்னு பாஜகவுக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் நேரம் தரேன், நீங்க பேசுங்க. அதனால் கனகராஜ் சார் ரொம்ப வேகமாக சொன்னார், போலீஸுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுன்னா டிஜிபி நடவடிக்கை எடுத்துருவாருன்னு. டிஜிபி ஒரு அறிக்கை கொடுத்தார் உள்துறை செயலாளர்கிட்ட, அது மேலே நடவடிக்கை எடுத்திருந்தா கள்ளக்குறிச்சியில் அவங்க கணக்குப்படி 69 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள், செத்திருக்க மாட்டார்கள் சொல்லி நான் சொல்லலை, உயர்நீதிமன்றம் சொல்லுது. இப்போ அந்த ஒவ்வொரு இந்த மரணத்திற்கு முழுக்க முழுக்க ஆக உள் டிஜிபி சொன்னதையே இந்த அரசாங்கம் கேட்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது காவல்துறை இந்த ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை நடத்துகிறாங்க. கல்லறியின் தூரத்தில் வந்து காவல்துறை இருந்துக்கிட்டு 8 வழக்குகள் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி சாராயம் வைக்கிறாரு, அவங்களுக்கு வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த எஸ்பி கலெக்டர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகை 3 பேர் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இங்கே சாராயமே விற்கலை, அது விற்றது அவங்க குடித்தது சாராயம் இல்லைன்னு சொல்லி எஸ்பி சொல்கிறாரு. அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 9 பேர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் எஸ்பியை மட்டும் ஒரே வாரத்தில் கொண்டு வந்து அதை விட உயர்ந்த போஸ்டில் தாம்பரம் போலீஸ் கமிஷனராக போடுறாங்க. அது எப்படி போட்டீங்க? அவங்க மேலே எடுத்த இடைநீக்கம் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் பண்ண ஒருத்தரை ஒரே வாரத்தில் எப்படி தாம்பரத்தில் போஸ்டிங் போட்டு நான் சொல்லலை, உயர்நீதிமன்றம் கேட்குது. அதனால் இது திட்டமிட்டு நீங்கள் எல்லாம் செஞ்சதுனால தான் இந்த 69 மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசாங்கம், அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த அரசாங்கம் விசாரணை, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க சிபிசிஐடி இதை விசாரித்தால் நீதி கிடைக்காதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. இப்படி வந்து நீதிமன்றம் இது வந்து முதல் முறை இல்லை. இதுக்கு கடந்த வாரம் வந்து அண்ணா நகரில் ஒரு பெண் வழக்கில் இந்த தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா அது நீதி கிடைக்காதுன்னு சொல்லி இதே உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு அனுப்பிச்சு. இவங்க என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற வரை, அதிமுக ஆட்சி இருக்கிற வரை சிபிஐ விசாரணை வேணும்னா மத்திய அரசாங்கம் உத்தரவிடலாம். ஆனால் இவங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு தான் சிபிஐ விசாரணை வேணும்னா மாநில அரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டும்னு சொல்லி இவங்க சட்டம் போட்டு வச்சுருக்காங்க.
ஆனால் இப்போ வந்து அதனால் இவங்க வந்து எந்த குற்றம் நடந்தாலும் நம்ம காப்பாற்றிடலாம், நம்ம வழக்கு போடாமல் தப்பிக்க விடலாம்னு சொல்லி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் இப்போ நேரடியாக அதை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சிபிஐ விசாரணை இவங்க தடுத்தாலும் அதை நாங்கள் நடத்துவோம்னு நீங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நிலையில நீங்கள் இந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி இவங்க பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தால் தர முடியாதுன்றது பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாருக்கும். அதனால தான் விஓஓ பாதுகாப்பு கேட்டு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு துப்பாக்கி வைக்க அனுமதி கொடுங்கன்றாங்க. இப்போ இன்னைக்கு ஆசிரியர்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஆசிரியர் சங்கம் அதை கேட்டிருக்கு, ஏற்கனவே டாக்டர் மருத்துவர்கள் கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி வச்சாதான் இந்த நாட்டுல பாதுகாப்பா வாழ முடியுன்ற நிலைக்கு சாதாரண மக்கள் வந்திருக்காங்கன்னா அப்ப இந்த அரசு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமா வச்சிருக்காங்க பாத்துங்க.